அமெரிக்காவின் நியூயார்க்கில் யுஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் நடக்கிறது. இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பெலாரஸின் சபலென்கா செக் குடியரசின் கிரெசிகோவாவை 6-1, 6-4 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் பெண்கள் 2020 போட்டிகளில் சாதித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. சிறந்த பேட்ஸ்மேன் வரிசையில் இந்திய இளம் வீராங்கனை ஷபாலிவர்மா 759 புள்ளிகளுடன் தொடர்ந்து நம்பர் ஒன் இடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மூனே 744 புள்ளிகளுடனும் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 716 புள்ளிகளுடனும் அடுத்த இரு இடத்தில் உள்ளனர். பவுலர்கள் வரிசையில் இந்தியாவின் தீப்தி சர்மா ஒரு இடம் முன்னேறி 6வதாக உள்ளார். பூனம் யாதவ் 8வது இடத்தில் நீடிக்கிறார். இலங்கை சென்ற தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. முதல் இரு போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றன. 3வது போட்டியில் முதலில் களமிறங்கிய இலங்கை அணி 50 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 203 ரன்கள் மட்டும் எடுத்தது. எளிய இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி 30 ஓவரில் 125 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இலங்கை அணி 2-1 என ஒருநாள் தொடரை கைப்பற்றியது.